அன்பு சொந்தங்களே, மகாமந்திரம் ஸ்ரீ குருஜி எம் ஜெயபிரகாஷின் பணிவான வணக்கங்கள். எங்களுடைய ஜெய் அருள்வாக்கு மற்றும் மாந்திரிக தாந்திரிக மையத்தில் ஏராளமான மக்கள் வந்து பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னை ஒரு முறை வந்து சந்தியுங்கள், சட்டென உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். இந்த பதிவிலே கடன் கொடுத்துட்டு வாங்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க, கடனை வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க, கடனை எப்படி அடைப்பது, கடனை எப்படி கொடுத்தவர்களிருந்து பெறுவது, இது ஒரு கலை. நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸுகளை நீங்கள் பயன்படுத்தி வந்தால் நிச்சயமாக கடன் அடையும், படிப்படியாக மாற்றம் வரும். வீட்டிலே சந்தன ஊதுபத்தி ஏற்றுதல், பூஜை ரூம்லேயோ ஹால்லேயோ சுவாமி படத்துக்கு முன்னாடியோ சந்தன ஊதுபத்தியை ஏற்ற வேண்டும். வாரத்துக்கு ஒரு முறையாவது கோமியம் தெளித்தல், அற்புதமான விஷயம். கோமியம் தெளிச்சு பாருங்க, நல்லது ஒரு மாற்றம் கிடைக்கும். நெற்றியில் சந்தனம் வைத்து அதற்கு நடுவில் செந்தூரம் வைங்க, ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும். கடன் வாங்கினவன் கார் வாங்கிட்டானாமே, கடன் வாங்கினவன் ஜாலியாக இருக்கானாமே, கடனை கொடுத்தவங்க மேலேயும் வெறுப்பு இருக்கும். வாங்கிட்டோம் கேட்டால் அடைக்க முடியல, அவங்க மேலே வெறுப்பு இருக்கும். இந்த ரெண்டு சாரருமே சம்மந்தப்பட்டவங்கள காலையில் மனசில் அவங்க பேரை சொல்லி வாழ்த்தவும், கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். என்ன கேள்வி கேட்டான், அவங்க வீட்டாங்க போய் நம்ம கடன் வந்து கூப்பிட்டு வச்சு கேட்கக்கூடாத கேள்வி கேட்டான், இப்படி வாழ்த்துறது கூடாது. மனசார வாழ்த்தவும், கடன் எப்படியாவது கொடுத்துருங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்தணும். அதே மாதிரி கடன் கொடுத்தவங்க வாங்கினவங்க காலையில் எழுந்திரிச்சு வாழ்த்த வேண்டும். வீட்டில் பூங்கற்பூரம் ஏற்றணும், சாமிக்கு ஏற்றும் போதோ திருஷ்டி சுத்தும் போதோ சாதாரண கற்பூரம் ஏற்றாலுமே நாட்டு மருந்து கடையில் பூங்கற்பூரம் விற்கும், அதை பயன்படுத்தணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்த நல்லதொரு மாற்றம் வரும். ஒருத்தருடைய பிறந்த நாள், அது வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ வாரத்தில் ஒரு நாள், ஏழ்மையில் உள்ளவங்களுக்கு நல்லா சாப்பாடு கொண்டு போய் கொடுத்து, எம்பெருமானே சிவபெருமானே என்னுடைய கர்மாவை தீர்த்து வைங்க, என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி வாரந்தோறும் ஒரு ஏழு எளிய மக்களுக்கு நல்லதொரு உணவை கொடுத்து பாருங்கள். இது பிரமாதமாக வேலை செய்யும். வாழை இலையில் சாப்பிடணும், கடன் கொடுத்தவங்களா இருக்கட்டும் வாங்கினாலும் வாழை இலையில் சாப்பிடணும். உடைய பாடி லாங்குவேஜில் ஒரு சேரில் உட்காரோம், காலை ஆட்டக்கூடாது. நிற்கும் போதோ வரும்போதோ போகும்போதோ யார்கிட்டையும் பேசும்போதோ சில பேர் கை கட்டி பார்க்காது, காலும் ஆட்டக்கூடாது கையும் கட்டக்கூடாது. தண்ணீரை அளவாக பயன்படுத்தணும், தேவையான அளவுக்கு பயன்படுத்தணும். இந்த விஷயங்களை நீங்கள் வீட்டிலே பயன்படுத்தி வந்தால் கடன் படிப்படியாக குறையும், மனசில் சந்தோஷம் வரும். அன்பு சொந்தங்களே, நமச்சிவாய வாழ்க.